वेलकम टू माय चैनल मॉम्स डेलीशियस कुकिंग। नेल्लूर नेय कार दोसे। इप्पो इंद दोसे एप्पडी पन्रदन पाकलाम। इदुक्कु तेवैयान पोरुट्कल्: ஒரு கப் வறுத்த வேர்க்கடலை, ஒரு கப் பொடியா நறுக்கின தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், மூணு சிகப்பு காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நகம் அளவிற்கான புளி. இது கார சட்னிக்கு தேவையான ரெண்டு வெங்காயம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அரை பூண்டு தோல் உரிக்காதது, 20 சிகப்பு காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு, தோசைக்கான தோசை மாவு, நெய் தேவையான அளவுக்கு. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரெண்டு சட்னி அரைக்க போகிறோம். முதல்ல வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம். அதுக்கு தேவையான தேங்காய், ஒரு கப் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வறுத்த வேர்க்கடலை, அதையும் சேர்க்கலாம். அது கூட மூணு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், நீல வாக்கில் வெட்டினது, ஒரு நகம் அளவுக்கான புளி. இதையெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். புளி கம்மியாகவே போட்டுக்கோங்க, இஞ்சியும் ரொம்ப கம்மியாக போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா வாசனை மாறிடும். ஸோ சொன்ன அளவுலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சட்னியை தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி அரைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னா தோசையில் போடும்போது சட்னி வந்து தோசை ஊறிடும். அதனால் கம்மியாக போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த நெல்லூர் கீக்கார தோசை நெல்லூரில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுறேன். இப்போ சட்னியை இந்த மாதிரி கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், கார சட்னி அரைக்க போகிறோம். இந்த கார சட்னி நம்ம வந்து வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கிறோம். இதுதான் வந்து இந்த தோசைக்கான ஹைலைட்டே. ஸோ இப்போ கார சட்னி எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த பொருளையுமே வறுக்கலை, எல்லாத்தையும் பச்சையாக தான் போட்டு அரைக்கிறோம். இப்போ கார சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல அரை பூண்டு, அதாவது ஒரு 6-7 பல் பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் காஞ்ச மிளகாவையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இது வந்து 20 காஞ்ச மிளகாய் வறுக்காமல் அப்படியே தான் பச்சையாக போடுறேன். மிளகாய் எடுக்கும்போது கொஞ்சம் சிகப்பான மிளகாவை எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் காரமான மிளகாவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் வந்து பவுடராக அரைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, ரெண்டு சட்னிலையுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசை மாவுலேயும் நமக்கு உப்பு இருக்கும், சட்னிலையும் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா தோசையில் உப்பு ஜாஸ்தியாக தெரியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவுடராக கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் அடுத்து வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னியில் தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, ஏன்னா வெங்காயத்துலேயே நமக்கு நிறைய தண்ணி விடும். அதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அரைப்போம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக வந்து பேஸ்டாக வர வரைக்கும் இதையும் அரைச்சிக்கோங்க. இதுலேயும் தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் தோசையில் போடும்போது நல்லா இருக்காது.
இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் ஆயிலே ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், வாசனை உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி எண்ணெய் போட்டு பச்சையாக சட்னி அரைச்சிங்கன்னா, இந்த சட்னியை நீங்கள் வந்து ஸ்பைஸ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அப்படியே கூட தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து இப்போ நான் திரும்ப அரைக்கிறேன். நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. தண்ணியே ஊற்றாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து சட்னி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஸோ கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு சட்னியும் தனியாக கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை சட்னி அண்ட் கார சட்னி. கார சட்னி தான் இந்த தோசைக்கு ரொம்ப முக்கியம். வேர்க்கடலை சட்னி நம்ம கொஞ்சமாக தான் போட போகிறோம். இப்போது ஸ்டவ்வில் தோசை தவா வச்சு ஒரு தோசை ஊற்றி அதில் இப்போ நம்ம வந்து காரத்தை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நெல்லூர் கீ கார தோசை. நீங்கள் நெல்லூரில் போய் சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது, உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சன்லேயே நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அதே டேஸ்ட்டோட கொஞ்சமும் சுவையும் மனமும் மாறாமல் நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதில் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நிறைய நெய் போட்டுக்கோங்க, இல்லை அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நெய்யை கம்மி பண்ணியே போட்டுக்கலாம். இப்போது அதில் அரை ஸ்பூன் அந்த வேர்க்கடலை சட்னி அண்ட் நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூனில் இந்த கார சட்னியை நான் சேர்த்துருக்கேன். இதை தோசையில் நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சட்னி போட்டுக்கலாம். அதில் நெய் வேண்டாம் நினைக்கிறவங்க நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ தோசை வந்து நல்லா வேகட்டும். நமக்கு வந்து இதை நம்ம திருப்பி போட போகிறதில்லை இந்த தோசையை. இப்போ தோசையோட சைட்ஸ் வேகிறதுக்காக நான் வந்து திரும்பவும் நெய் சேர்க்குறேன். அதில் நல்ல நெய் வாசத்தோடு அந்த கார சட்னி அந்த ஆனியன் சட்னியோட ஸ்மெல்லு உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் இதில். இப்போ தோசை வந்து சைடில் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்குச்சு. நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட வேண்டாம், அப்படியே மடித்து ஒரு ரெண்டு ஃப்ளிப் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணி இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். ஸோ தோசை வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தோசையை வந்து இப்போ சர்விங் பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பர் ஸ்பைசி நெல்லூர் கீ காரம் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா அந்த வேர்க்கடலை சட்னிலேயே தண்ணி கலந்து இந்த தோசைக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.